அமெரிக்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்கத்தில் பணிபுரியும் ஒரு சில ஊழியர்களுக்கு மட்டும் வேலை நேரத்தில் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பெடரல் அரசு ஊழியர்கள் பள்ளியின் முதல் வாரத்தில் தங்கள் குழந்தைகளை ஆதரிக்க நெகிழ்வான வேலை நேரத்தை தேர்வு செய்யலாம் என்று அமைச்சகங்களுக்கு வெளியிடப்பட்ட ஒரு புதிய அறிக்கை தெரிவித்துள்ளது. 1 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் அடுத்த வாரம் பள்ளிக்கு திரும்ப இருப்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அரசு மனிதவளங்களுக்கான மத்திய ஆணையம் தெரிவித்துள்ளது. அந்த சுற்றறிக்கையில் பள்ளி குழந்தைகளுடன் கூட்டாட்சி நிறுவனங்களின் ஊழியர்கள் வேலைக்கு தாமதமாக செல்லலாம், பள்ளியின் முதல் நாளில் சீக்கிரமாக வெளியேற்றவும் அனுமதி அளிக்கப்படும். இதை செய்வதற்கான மொத்த நேரம் 1 நாளைக்கு 3 மணி நேரத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். வெவ்வேறு பள்ளிகளில் வெவ்வேறு தொடக்க தேதிகளை கொண்டிருப்பதை நிறுவனங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அதற்கேற்றவாறு நேரங்களை நீட்டித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளது. மேலும் நர்சரிகள் மற்றும் மழலையர் பள்ளிகளில் குழந்தைகளை கொண்ட பெற்றோர்கள் முதல் பள்ளி வாரத்திற்குள் ஒரே மாதிரியான நெகிழ்வுத்தன்மையை மேற்கொள்ள வேண்டும். இதை செய்வதற்கான மொத்த நேரம் 1 நாளைக்கு 3 மணி நேரத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். குறிப்பாக வேலை நேரத்திற்கு இடைவுருவாக ஏற்படாத வகையில் நெகிழ்வான வேலை நேரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புகள், பட்டமளிப்பு விழாக்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய 2018 தீர்மானத்தின்படி குழந்தைகளின் பள்ளி நடவடிக்கைகளில் 3 மணி நேரம் வரை பெடரல் ஊழியர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாக அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அபுதாபியில் வார இறுதி நாட்களில் பல சாலைகள் பராமரிப்பு பணி காரணமாக மூடப்படுவதாக அமீரக போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து நகராட்சிகள் மற்றும் போக்குவரத்து துறையின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து மையமான ITC அதன் சமூக வலைதளங்களில் பகுதியளவு சாலை மூடல்களை அறிவித்துள்ளது. வாகன ஓட்டிகள் மாற்று பாதைகளுக்கு கவனமாக செல்லுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளது. துபாய் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் ஆகஸ்ட் 27 தொடங்கியுள்ளது. 16 போட்டிகள் இந்த சனிக்கிழமை ஆகஸ்ட் 27 என்று துபாய் சர்வதேச மைதானத்தில் தொடங்கியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணியானது முதல் நாள் விளையாடியுள்ளது. இன்று ஆகஸ்ட் 28 இந்தியா பாகிஸ்தான் அணிகள் விளையாட உள்ளது. இதற்காக ரசிகர்கள் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நடைமுறைகளையும் துபாய் காவல்துறை வெளியிட்டுள்ளது. அதில் செல்ஃபி ஸ்டிக்குகள், மொபைல் பவர் பேங்க், அரசியல் கொடிகள், பைக்கு, ஸ்கேட்போர்டுகள், ஸ்கூட்டர்கள் போன்றவை மைதானங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் போட்டி நடைபெறுவதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பு கதவுகள் திறக்கப்படும். நுழைவதற்கு சரியான டிக்கெட்கள் தேவை. மறுநுழைவு அனுமதி இல்லை. 4 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு டிக்கெட் தேவை. பிரத்யேக கார் பார்க்கிங் வசதிகளும் உள்ளது. சீரற்ற தடை செய்யப்பட்ட இடத்தில் பார்க்கிங் அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் கூறியுள்ளது. மேலும் ரிமோட் கண்ட்ரோல் சாதனங்களுக்கு தடை செய்வதாகவும் மேலும் ஒரு சில பொருட்களுக்கு அனுமதி இல்லை என்றும் கூறியுள்ளது. அதன்படி ரிமோட் கண்ட்ரோல் சாதனங்கள், விலங்குகள், கண்ணாடி, படப்பிடிப்பு அல்லது ஃபிளாஷ் புகைப்படம் எடுத்தல், சட்டவிரோதம் அல்லது போதைப் பொருட்கள், வானிலை தொடர்பு சாதனங்கள் அல்லது பவர் பேங்க் போன்றவற்றிற்கு அனுமதி இல்லை. அதே போன்று செல்ஃபி ஸ்டிக்குகள், கூர்மையான பொருட்கள், பட்டாசு அல்லது நெருப்பு சார்ந்த பொருட்கள், லேசர்கள், வெளிப்புற உணவுகள் மற்றும் குளிர்பான உணவு வகைகள், அரசியல் கொடிகள், பைக்குகள், ஸ்கேட்போர்டுகள் மற்றும் ஸ்கூட்டர்கள் புகைப்பிடித்தல் ஆகியவற்றிற்கு அனுமதி இல்லை என்று துபாய் காவல்துறை கூறியுள்ளது. துபாயின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குளோபல் வில்லேஜின் 27 சீசன் அக்டோபர் 25 துவங்க உள்ளது. இதனை முன்னிட்டு உலகம் முழுவதிலும் இருந்து குளோபல் வில்லேஜிற்கு பார்வையாளர்கள் வருவது வழக்கமான ஒன்றுதான். சுற்றுலா பயணிகளை வரவேற்க தேவையான முழு ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாகவும் அதிகமானவர்கள் அமர்வதற்கு கூடுதல் இருக்கைகளை அமைத்துள்ளதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் பார்வையாளர்களுக்கு பொது விடுமுறை நாட்களை தவிர ஞாயிறு முதல் வியாழன் வரை செல்லுபடியாகும் டிக்கெட்களை ஊக்குவிக்கும் வகையில் எனி டே டிக்கெட் என துவங்கப்பட்டுள்ளது. இந்த டிக்கெட் பொது விடுமுறை நாட்கள் உட்பட அனைத்து நாட்களிலும் குளோபல் வில்லேஜுக்கு செல்லும் வாய்ப்பை பார்வையாளர்களுக்கு வழங்குகிறது. மேலும் பார்வையாளர்கள் மொபைல் ஆப் அல்லது இணையதளம் மூலமாக பெறும் டிக்கெட்களுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் அதன் விலை 18 திராம்ஸிலிருந்து தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
அமீரகத்தில் அடுத்த வாரம் முதல் புதிய கல்வியாண்டு தொடங்க உள்ளதால் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு செல்ல தயாராகி வருகிறார்கள். இதுகுறித்து தற்போது வெளியிட்டுள்ள செய்தியில், மாணவர்களை வரவேற்பதற்காக அனைத்து COVID-19 தடுப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். புதிய கல்வியாண்டில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பின்பற்ற வேண்டிய COVID-19 பாதுகாப்பு தரநிலைகளை நாட்டில் உள்ள பள்ளிகள் அறிவித்துள்ளது. பள்ளிகளின் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்களும் COVID-19 தொற்று இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் PCR சோதனை முடிவுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. PCR நெகட்டிவ் முடிவை பள்ளி திறக்கும் நாளில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது 96 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட பரிசோதனையாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. அதே நேரத்தில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் COVID-19 பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் பழைய நிபந்தனைகள் நீக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அறிகுறிகள் இருப்பவர்களுக்கு PCR பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மூடிய இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் பள்ளிகள் மற்றும் பள்ளி பேருந்துகளில் சமூக விலகல் தேவையில்லை என்றும், பள்ளி நிர்வாகம் அல்லது பள்ளி பேருந்துகளை இயக்கும் நிறுவனங்கள் சமூக விலகலை பேணுவதற்கு பொருத்தமற்றதாக கருதும் நடவடிக்கைகள் எடுக்கலாம். COVID-19 இருப்பது உறுதி செய்யப்பட்ட குழந்தைகள் வீட்டிலே தங்கி படிப்பை தொடர வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அறிகுறிகள் அல்லது சுவாச நோய்கள் உள்ள மாணவர்கள் PCR பரிசோதனை முடிவுகள் கிடைக்கும் வரை வீட்டிலே தொடர்ந்து படிக்கலாம் என்றும் கூறியுள்ளது. மேலும் பள்ளிகளில் உடல் வெப்பநிலையை பரிசோதிக்க வேண்டும் என்ற நிபந்தனை நீக்கப்பட்டுள்ளது. ஆனால் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் பள்ளிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் COVID-19 PCR பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அமீரகத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளதால் அமீரகத்தில் குறைந்த விலையில் COVID-19 PCR பரிசோதனைகள் செய்யப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள மாணவர்கள் August 29 தங்கள் புதிய கல்வியாண்டை தொடங்க உள்ளார்கள். 12 வயதிற்கு மேற்பட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக பணியாளர்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் சேவை செய்பவர்கள் புதிய கல்வியாண்டு தொடங்குவதற்கு 96 மணி நேரத்திற்கு முன்பு நெகட்டிவ் PCR சோதனை முடிவை பெற வேண்டும். அறிவு மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி சோதனை தேவைகள் இல்லாவிட்டாலும் பெற்றோர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறும், COVID-19 அறிகுறிகள் உள்ள மாணவர்கள் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படி அமீரகத்தில் இலவசமாகவும் குறைந்த கட்டணத்தில் எங்கெல்லாம் PCR பரிசோதனை கிடைக்கும்? அமீரக குடியிருப்பாளர்கள் 7 எமிரேட்ஸ் முழுவதும் உள்ள எமிரேட்ஸ் ஹெல்த் சர்வீஸ் இயங்கும் மையத்தில் இலவசமாக PCR பரிசோதனையை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான முன்பதிவுகள் மட்டும் அவசியமாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று துபாயில் உள்ள ஈரானிய மருத்துவமனையில் COVID-19 PCR பரிசோதனைக்கான சிறப்பு கட்டணத்தை பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கான ஐடி கார்டை சோதனை செய்து 50 திராம்ஸிலிருந்து PCR சோதனை கட்டணத்தை வழங்குவதாகவும் கூறியுள்ளது. இரண்டாவதாக, துபாய் பூங்காக்கள் மற்றும் அல்கவானிஜில் உள்ள ஷீகா COVID-19 மையத்தில் குடியிருப்பாளர்கள் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை PCR பரிசோதனை எடுத்துக் கொள்ளலாம். 50 திராம்ஸிலிருந்து PCR கட்டணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஹெல்த் கேர் இங்கு டிரைவ் த்ரூ சோதனையான COVID-19 பரிசோதனை 99 திராம்ஸிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். NMC ஹெல்த் கேரின் கிளைகளான தேராவில் 100 திராம்ஸிற்கும் அல்நாத்தாவில் 120 திராம்ஸிற்கும் PCR சோதனைகள் வழங்கப்படுவதாகவும், இந்த மருத்துவ மையங்களில் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று அல்குஸ்மாலில் உள்ள ரைட் ஹெல்த் கேரில் 90 திராம்ஸிற்கு PCR பரிசோதனை செய்து கொடுக்கப்படும் என்றும், இதற்கான முடிவுகள் 24 மணி நேரத்தில் செய்து தரப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமீரகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 545 பேருக்கு COVID-19 விளக்குகள் பதிவாகியுள்ளது. இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,13,331 இருக்கிறது. இன்று மட்டும் புதியதாக 657 பேர் குணமடைந்து வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்டதாகவும், இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 9,92,016 இருக்கிறது. அமீரகத்தில் இன்று கொரோனா வைரஸால் யாரும் மரணம் அடையவில்லை. இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,341 இருப்பதாக அமீரகத்தில் உள்ள பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.